a master. இது வந்து ஹேக்கருக்கும் பிளேயருக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்க அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேக்கர் தான் ஜெயிக்கிறான். ஆனால் அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அவனோட ஸ்கில் வளர போகிறதில்ல, அவனோட மூளையும் பார்த்தீங்கன்னா மலிங்கி தான் போகும், மட்டித்தனமாக போகும்னு தான் சொல்லுவேன். ஆனால் பிளேயர் வந்து அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஹேக்கர் அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் வச்சுருப்போம். முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்சளவு ஹேக்கர் அடிக்க ட்ரை பண்ணுவோம். அதான் பார்த்தீங்கன்னா பிளேயருக்கும் ஹேக்கருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஹேக்கெலாம் பண்ணிட்டு வரமாட்டான். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டீம் மட்டும் புரட்டுவான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் யோசிச்சு இந்த ஹேக்கரை உள்ளே விட்டு டம் டம்னு அடித்து முடிப்போம். இது மாதிரி தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹேக்கருக்கும் பிளேயருக்கும் நடந்த பேட்டில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டர் லீக்கில் வந்து இருக்கிறோம். ஸோ இதுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் நம்ம வீடியோக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தா அதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இருக்கிறது ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி என்னால் கிராண்ட் மாஸ்டர் வந்து என்னால் இப்போவும் போக முடியும் புஷ் பண்ணால், பட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாகிறது எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸோ மண்டை வந்து சத்தியமாக பார்த்தினா அப்படியே நொறுக்கிறோம் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா யோசிக்கணும். அதுமாதிரி ஹேக்கர் வராமல் இருந்தால் கூட ப்ளே பண்ணிடலாம், பட் ஹேக்கர் வரா அதனால பார்த்திங்கன்னா எங்களால் சுத்தமாக வந்து ப்ளே பண்ணவே முடியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 55 ஸ்டாரில் இருக்கேங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 11 ஸ்டார் எடுத்தால் கண்டிப்பாக நல்லா கிராண்ட் மாஸ்டர் வந்து பிடிக்க முடியும். பட் நான் வந்து புஷ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நான் மாஸ்டர் போயிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா நான் இது வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இதே பார்த்தினா நான் கிராண்ட் மாஸ்டர்னு வந்து நினச்சிக்கிறது என்னோட தப்பு கிடையாது. சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட நான் வந்து நினச்சிக்கலாம் தப்பு இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கே பார்த்தோன்னா ஹேக்கர்லாம் தாண்டி அடித்து பிடிச்சி எக்கச்சக்க மேட்சஸ் பார்த்தினா அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் மாஸ்டர் போயிட்டேன் அப்படின்றத நான் எத்தா சொல்லிப்பேன். யாரோ 10 ஹேக்கர் அடித்து மாஸ்டர் போட விளையாடுறேன், நான் அடித்த 10 பேருமே ஹேக்கர் தான். அந்த மாதிரி தான் நான் கெத்தா சொல்லிப்பேன். நான் மாஸ்டர் போனால் நான் கெத்தா சொல்லிப்பேன். நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போன அளவுக்கு நான் சொல்லிப்பேங்க. ஏன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேக்கரோட பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண கிடையாது, நான் வந்து நேர்மையாக தான் ப்ளே பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். நான் ரெண்டு சீசன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க, நான் போய்ட்டு பேக்கப் கொடுத்துட்ருப்பேன். இந்த இடத்துல பாருங்க தரமான ஒரு ஓசிகள்னு சொல்லலாம். ஸோ ஓசிகள்னு சொல்கிறத விட தரமான பேக்கப் அப்படின்னு டீசெண்டாக சொல்லிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமாக மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜில் இருந்தாங்க. வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்கிறேன், ஹேக்கருக்கும் பிளேயருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஹேக்கர் வந்து ஒரே வழியில் எங்களை அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 10 மேட்ச் என்ஜாய் பண்ணுவான், 100 மேட்ச் என்ஜாய் பண்ணுவான், என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். பட் அவனுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் அவன் ஹேக் போட்டு என்ஜாய் பண்ணுறான் அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் பிளேயர் அப்படி கிடையாது. ஸோ நான் வந்து பல வழியில் யோசிப்போம், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி பார்த்தினா ஒரு லீகை வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் அந்த ஹேக்கர் வந்து எங்களை ஈஸியாக அடிச்சு அவன் சந்தோஷப்பட்டு போயிடும். ஸோ சந்தோஷப்பட்டு போட்டும். இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்ததில் மேக்ஸிமம் பிளேயர் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயருங்க. ஸோ பெரிய கில்டு ஒரு கில்டு, அந்த கில்டெல்லாம் சொல்லவே விரும்பவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மேட்ச் கனெக்ட் ஆனாங்க, கிட்டத்தட்ட 2 ஹேக்கருங்க. ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு ஹேக்கரோட வந்தாங்க, இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு ஹேக்கர். செவத்துக்குள்ளே புல்லட் வச்சுருந்தா நான் கூட வீடியோ போட்டு நீ பார்த்துன்னு தான் தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கடுப்பாயிருச்சு. நான் வந்து சோலோவில் இருந்தேன், ஏன்னா கூப்பிட்டு திட்டுலாம் தான் பார்த்தேன். ஆனால் பட் அவன் மாட்டவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு வந்து சரியான அதுலேயும் அடிச்சுட்டு எமௌண்ட்டு போடுறான். ஸோ மட்டி எனக்கு நல்லா வருது. ஸோ மட்டி பார்த்தீங்கன்னா அவன் சரியான மட்டி, அவன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமாங்க, ஒரு ஹேக்கர் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், மிச்சம் இருக்க 3 பிளேயரை 1v3 ஆடலாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், எல்லாமே டம்மி பிளேயராக தான் வருவானுங்க, ஹேக்கரோட வரவங்க எல்லாருமே. நான் அடிச்சு சொல்லுவேன் உங்களால் ஹேக்கர் அடிக்க முடிஞ்சு அப்படின்னா அந்த டீமை பார்த்து ஈஸியாகவே முடிக்கலாம். ஆனால் அந்த தமிழ் டீம் அது எனக்கு பார்த்தாலே கடுப்பாதுங்க. ஸோ என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்திக்கார பசங்க அவங்க பண்ண வேலை தாங்க. இதெல்லாம் அவங்கள்டருந்து வந்த ஹேக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எங்கெங்க மூளை போச்சு, ஒரு ஹேக் ஒரு பிளேயருக்கும் பிளேயர் விசஸ் பிளேயர் விளையாட வேண்டிய மேட்ச்சு, ஹேக்கர் விசஸ் பிளேயர் விளாண்டா எப்படிங்க இருக்கும்? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு என்ன கேட்டால் சொல்லுவேன், பிளேயர் விசஸ் பிளேயர் விளாண்டு பார்த்தா தான் ஒரு உண்மையான ஸ்கில் என்ன, கெத்து என்ன, பார்த்தீங்கன்னா மாஸ் என்னன்னு தெரியும். ஸோ பிளேயருக்கும் பிளேயருக்கும் விளாண்டாது தெரியும். இந்த ஹேக்கர் வச்சுட்டு ஈஸியாக வந்து எங்களை அடிச்சிடும், அவனுக்கு அதில் சந்தோஷம், அவ்வளோதான், சிம்பிள். அதோட பார்த்தினா அவன் ஜோடி வந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஐடி பேன் ஆயிரும். இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தமிழ் பிளேயருங்க காலில் தான் சுடுறான், ஓகேங்களா, காலில் மட்டும்தான் சுடுறான், கரெக்டாக எங்களுக்கு ஹெட்டில் விழுது. லெவல் பார்த்தீங்கன்னா 71. என்னங்க அது கதையாக இருக்குது? அது அவர் ஐடியா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணால் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாடா பாடி சோடான்றான். என்ன தலை நீ பண்ணி விளாட்றது ஹேக்கு, இது எதுக்கு?
ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பார்த்தா நடந்தது. ஸோ நீங்களும் கிளாஸ்க்கு வந்து புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீ வந்து கண்டினியூவாக தயவு செஞ்சு புஷ் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து புஷ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட்டால் தான் எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்ட்டு நம்பி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அந்த ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் வந்து மாஸ்டர் புஷ் பண்ண, நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரையே பண்ணாதீங்க கிளாஸ் கால் ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வந்து ஹேக்கர் வச்சு விளாட்றதுக்கு விளாடாமே இருக்கலாம் ஓகேங்களா? ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேக்கர் வச்சு விளாட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளாடாதீங்க. நேர்மை விளாட போகிறீங்க அப்படின்னா சுத்தமாக தொடவே தொடாதீங்க. நீங்கள் வந்து அழகாக மாஸ்டரை மட்டும் பொறுமையாக டெய்லி ஒரு அஞ்சு மேட்ச் போட்டு அஞ்சு மேட்சாக வின் பண்ணி பொறுமையாக போங்க. 50 ஸ்டார்ன்றது ஈஸியாகவே போகலாம் 2 மாசத்தில். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னால் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் போக 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 ஹேக்கர் வந்து மைனஸ் ஆகும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஹேக்கரை வச்சு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரையே பண்ணாதீங்க. இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிக்வஸ்ட் ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் ரிக்வஸ்ட் என்ன கிடையாது. ஸோ நான் வந்து புஷ் பண்ணுறேன் கண்டினியூவாக அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ போட்டால் தான் இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து கிடப்பாங்க. அந்த ஒரு ரீசன் எனக்கு வந்து யூடியூப்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக விளாட போகிறீங்க அப்படின்னா மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் போகணும் ப்ரோ, நீங்கள் ஹேக்கரோட தான் போனால் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நேர்மையாகவும் விளாட வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என் டீம்மேட் வந்து நாக் ஆகிட்டான். நான் வந்து ரிவே பண்ணுறதா போகிறதா, ஏன்னா வெளியே போனாலே ஃபேமஸில் ஒரே அடி காலி ஆகிடுவார், 2 அடி புல்லட் ஃபுல்லாக மண்டையிலே பிடிச்சிரும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மேட்ச் போயிட்டு இருந்தது, கடைசியில் நல்லாவே கீழே எடுத்து தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பெரன்சியாக அது தெரியும் போல நாங்கள் இருக்கிறதெல்லாம். அந்த புல்லெட்லாம் பார்த்தீங்கன்னா செவத்துக்குள்ளே வருது, டம்மு டம்மு டம்முன்னு விழுது. இதில் வந்து அந்த லேடி காஸ்டியூம் போட்டால் பார்த்தீங்கன்னா அடி விழாதுன்னு சொன்னாங்க. பட் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது எங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் நேரு அள்ளி விட்டு எரிஞ்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஹேக்கரிஷஸ் பிளேயர் பேட்டிலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு 80% 75% வந்து எங்களால் வின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நாங்கள் எத்தாவே சொல்லிப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஹேக்கர் விசஸ் பிளேயர் மேட்ச்லாம் கண்டிப்பாக விளாடவே ட்ரை பண்ணாதீங்க. இதையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஒரு ரீசன் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ரேங்க் மேட்ச்சே விளாண்டு போயிடலாம் அப்படின்றது என்னோடய பெரிய பெரிய ஒரு இதாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடு. ஸோ அநியாயம் பண்ணுறேன், எதுக்குங்க இந்த ஹேக், ஐயோ எனக்கு அதுதாங்க சரியான கடுப்பார். எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா கடுப்பான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான். எல்லாருமே எல்லா பிளேயர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா 1v4 ஆடுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தான் முடிச்சிட்டாரு, இவனையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக முடிச்சிட்டாரு. இங்கே ஒரே ஒரு ஹேக்கராக தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஹேக்கர். ஸோ அவனை முடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் ஆயிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பிச்சிட்டாரு, கொஞ்சம் அந்த 1 செகண்ட் அப்படி நின்றுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் முடிச்சிருப்பான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பொறுமையாக மூவ் பண்ணுறாருன்னு நீங்களும் இந்த மாதிரி பொறுமையாக விளையாட ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்ட்டு ரொம்ப நேரம் கண்டிப்பாக கேம் வந்து ப்ளே பண்ணாதீங்க. கிளாஸ் ஸ்குவாட் சத்தியமாக ப்ளே பண்ணுறாதீங்க, சரியான காண்டாகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கிளாஸ் ஸ்குவாடே புஷ் பண்ண போகிறதுலப்பா சாமி, சரியான கடுப்பாயிருச்சு. ஸோ மாஸ்டர் பண்ணதே நான் கெத்தா கிராண்ட் மாஸ்டர் போனேன் அப்படின்ற நான் சொல்லிப்பேன். ஸோ நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு வந்து நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாகவே இருக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு எந்தளவுக்கு கஷ்டமாக போய் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக அவன் இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒரு ஹெட்டு விழுந்தது முடிச்சிட்டாரு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ண மேட்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சீ யூ ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹேக்கருக்கும் பிளேயருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அவன் வந்து ஒரு வழியில் யோசிப்பான், பிளேயர்னால் பல வழியில் பல இதில் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் விளாண்டுருப்பான், அதனால் பல வழியில் யோசிப்பான். ஸோ இதில் யாரோட கெத்து அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயரோட கெத்து தான் அதிகம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லைக் ஷேர் பண்ணிவிட்டு போங்க.